வீட்டுக்கு போன கையோட துணியெல்லாம் இஸ்திரி போட்டுருணும். என்ன கறி இருக்கிறது போதும்ல? ஆ போதுமா. ஏ ராமாயி, நான் பார்க்கும்போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்கிற. கூடமாட ஒத்தாசைக்கு உன் பொண்ணை வச்சுக்க வேண்டியதானே? அந்த குடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான். ராத்திரியில் பாலில் உர ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்றாரு என் புருஷன். நல்லா இருக்கு. அவளை நான் எந்த வேலையும் வாங்க கூடாதா. அவளோட படிப்பு கெட்டுடுமா. அவ படிச்சு என்ன இந்த நாட்டை ஆள போறாளா? ராமாயி, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது, செல்லமும் கொடுக்க கூடாது. அது ரெண்டும் தானே என் வீட்டுல நடக்குது. அக்கா, அவளை நல்லா படிக்க வை, படிச்சு பெரியால ஆகட்டுமேக்கா. பெருசா பேச வந்துட்டா. ஏய், வேலை வேலைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறல்ல, அந்த திமிரு உனக்கு வாடி. ஏண்டா மணிகண்டா, மாமா தோட்டத்துல இன்னைக்கு நீ தண்ணி பாய்ச்சணும், மறந்துட்டியா? சரி மாமா. உங்ககிட்ட என்னத்த சொல்ல? ஏப்பா மாரிமுத்து, டவுனுக்கா போயிட்டு வர, என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. ஆமாண்ண, மறந்துட்டேன். என்னண்ண? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம தோட்டத்துல சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது, காட்டு பண்ணினோட தொல்லை தான் தாங்கல. நீ போறது தெரிஞ்சிருந்தா உன் கூட வந்து வெடி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன், அதுக்கு தான் கேட்டேன். வெடி மருந்து தானே எங்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேண்ணே. இல்லை இல்லை இல்லை, வேணாம், உனக்கு வேணும்ல வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கலாம். ஆமாம், இப்போ எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த? நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம், இந்த கணக்கு பார்க்குற மிஷினு, இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேண்ணே, அதனால தான் மறந்துட்டேண்ணே. உனக்கு எப்போவுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா, இதில் எங்கே எங்களை ஞாபகத்தில் வச்சுக்க போகிற? ஆமாம், ஏன் படிப்புக்காக இவ்வளோ பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நல்லா சொல்லுங்க ஐயையா. ஏப்பா, நான் ஒரு உளருவாயன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா. இந்த ஊர்லேயே பொண்ணை படிக்க வைக்கிற ஒரே அப்பன் நீ தான். பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு நினைக்கிற இந்த ஊரில் நீ பொண்ணை படிக்க வைக்கிறிய, அதே பெரிய விஷயம். எல்லா மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு தானே, நீ வேணா பாரு, எலை பெரிய படிப்பு படித்து நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிறா பாரு. உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதுங்க. ஏ சீக்கிரமா, டேய், நம்ம இலையை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பெரிய படிப்பாக படிக்க வச்சு இந்த ஊருக்கே பெருமையை தேடி தருவோம்டா, அதான்டா என் ஆசையே. என்னம்மா இதுதானே உனக்கு தேவை? அப்ப நான் ஆசைப்படுத்த உங்ககிட்ட சொல்லவே இல்ல, எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? நீ இந்த நோட்ல என்ன எழுதிருப்பனு எனக்கு படிக்க தெரியாதுமா, ஆனா உன் மனசுல என்ன எழுதிருப்பனு எனக்கு படிக்க தெரியுமே. Thank you. அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களேமா, வெல்கம். ஹா வெல்கம். ஐயோ வெல்கம் இல்ல, வெல்கம். அதத்தான நானும் சொன்னேன். ஐயோ நல்ல பொண்ணு மணி. இந்த புத்தகத்தை நான் உள்ள வச்சிரட்டுமா? வேணாப்பா, நானே வச்சுக்கிறேன், கொஞ்சம் எழுதி பாக்குறேனே. சரிமா. அம்மா இங்க பாரு, கணக்கு பாக்குற கால்குலேட்டர். ஆமாண்டி ஆமா, குடல கூழ் கழுதுச்சான், கொண்ட போவு கழுதுச்சான், அப்பனுக்கு பொண்ணுக்கும் காசை கறியாக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கருமத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க. அக்கா நான் வரேன். இருடா, ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லக்கா, பண்ணை வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா. சரிடா, திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு. அடி ஏலே,
இங்க வாடி, இந்த காப்பியை கொண்டு போய் மணிகண்டனுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா, நாளைக்கு எனக்கு பரீட்சை, எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா உனக்கு? ஆமா, பெரிய பரீட்சை. இப்ப நீ படிச்சு கலெக்டர் ஆக போறியோ? அம்மா, நீயே கொண்டு போய் கொடுத்தான இல்லன்னா இவன்ட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் போக மாட்டேன். எப்ப வேண்டாம் கொடுத்துருவீங்க? இனிமே என்ன போக முடியாது. வேணடி போயிட்டு வா. நீ இவ்வளவு நேரமா விளையாடிட்டு தானே இருந்த. அப்படியே அவங்கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு சொல்லிருக்கல. மரியாதையா காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நான் போக மாட்டேன், எனக்கு படிக்க வேண்டி இருக்கு. நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. எல்லாம் பத்தா அப்ப வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய மறந்துடாத. போனா போட்டு பார்த்தா ரொம்ப தான் போறா. ஏங்க, இந்த காப்பி தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அவ பத்தாம்பு கடைசி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ பள்ளிக்கூடம் தெருப்பக்கம் கூட போனது இல்ல. ஆமா, உனக்கெல்லாம் எங்கடி படிப்போட அருமை பத்தி தெரிய போகுது? ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய படிப்பாளி பிள்ளையோ அவ கூத்துக்கெல்லாம் ஆடுற அப்பனும் இந்த குடும்பம் விளங்கின மாதிரிதான். இப்ப எதுக்கடி குதிக்கிற? அறிவு இல்ல? காப்பி சூடாடுறதுக்கு முன்னாடி உன் தம்பியை கொண்டு போய் கூட. இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்ன என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெத்த பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போவது? இந்த புடி குடி. அவன் என்னோட தம்பி, நானே கொண்டு போய் குடுக்கறேன். படிக்கிற புள்ளையே கட்டாம போடி. சொவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுரி. அதுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். ஆமா, பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்க மாட்டான். படிக்கிறாளா? மலைக்கு போனாலும் மடவுக்கு போனாலும் மச்சானோட தொடர் வேணும் பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியா நடக்குது? நாங்க வேஷம் கட்டி ஆடுறோமா, பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே? நீ இதுக்கா வந்த? இலக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல. ஆமா, அவ பெரிய படிப்பு படிக்கிறாளா. நான் இலதான் வருவான்னு நினைச்சேன். நீ ஏங்க கஷ்டப்படுற? ஆமா, அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச விடுக்கா. கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போற, அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போற. இப்ப அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏங்கா, உனக்கு தெரியாதா அவ மேல நான் உசரையே வச்சிருக்கேன். என்னடா பண்ற? அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாக தான் போகுது. ஏங்கா, பொண்ண பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க போறாரா உன் மாம? பால் நல்லா காய்ச்சிட்டல்ல? ஆ, ஆமாம்மா. ஏய் சித்ரா, சித்ரா. என்னம்மா? என்ன என்னம்மா, தூங்குற நேரமா இது? ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா? 10 நிமிஷமா. முதல்ல நான் வந்து எழுப்பும்போது 10 நிமிஷம் தானே சொன்னேன். எழுந்திரடி. உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா. எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா? உன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? படிப்புல காட்டு. உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு. படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலைடி உனக்கு இருக்கு? இல்லனா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாள் பூரா தூங்கு. யார் வேணாலும் சொன்னா? அப்பா பாருங்கப்பா, எவ பேர சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேர சொல்லி என்ன குத்தி காட்டுறா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு? போய் வா, வேலைய பாரு. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். ரெண்டு பேரும் என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது? எப்படியே போங்க. இந்த 10வது பரீட்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் வருவ. அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? ம்ம்.